ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரவேன்யாஸ் ஹோம் பேக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு கேக்கை நீட்டாக ஐசிங் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீமை பீட் பண்ணுறது ரொம்பவே முக்கியங்க. எப்படி நம்ம பெர்ஃபெக்டாக விப்பிங் க்ரீமை பீட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்னோட கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் சீக்கிரமாக மெல்ட் ஆகுது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்குறாங்க. விப்பிங் க்ரீம் பொறுத்த வரைக்கும் அதை பீட் பண்ணும்போதே நம்ம கரெக்டான மெத்தடில் பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த க்ரீம் வந்து ரொம்ப நேரம் ஸ்டிஃபாக இருக்கும், சீக்கிரமாகவே மெல்ட் ஆகாது. விப்பிங் க்ரீமை பீட் பண்ணும்போது சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணால் போதும், எல்லாருக்குமே பெர்ஃபெக்டான விப்பிங் க்ரீம் கிடைக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பில்ஸ்பெரி பிராண்டோட ஐவரி விப் டாப்பிங் அப்படிங்கிற விப்பிங் க்ரீம் தான். நான் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த பிராண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆனேன். இதுக்கு வந்து காரணம் வந்து அந்த பில்ஸ்பெரி அப்படிங்கிற பிராண்ட் நேம் கூட ஒரு ரீசன் சொல்லலாம். ஏன்னா பில்ஸ்பெரி பிராண்ட் அப்படின்றது ரொம்பவே பாப்புலரான ஒரு பிராண்டு, ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த க்ரீமோட டெக்ஸ்சர், டேஸ்ட்டு எல்லாமே. அதனால தான் நான் இந்த பிராண்டே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ரீசனபிளாக இருக்கும். இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம ரொம்ப பெருசாலாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா 1 kg பேக்கில் வருது. இதோட ப்ரைஸ் வந்து 130 rupees தான். இந்த க்ரீமோட ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அது ஒரு வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க எப்படி விப் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். விப்பிங் க்ரீமை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மொதல் நாள் நைட்டே வந்து ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஒருவேளை உங்களால் அப்படி எடுத்து வைக்க முடியல அப்படின்னா ஒரு 2-3 hours முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுருங்க, அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3/4 cup அளவுக்கு நல்ல சில்லான விப்பிங் க்ரீம் வந்து இந்த பவுலில் எடுத்துக்கிறேன். அதை வந்து லோ ஸ்பீடில் வச்சு நான் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் அந்த பவுலையும் அந்த பிளேடையும் ஃப்ரிட்ஜிலையும் ஃப்ரீசர்லையும் எதுவுமே வைக்கலைங்க, நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் ரெண்டுமே இருக்குது. நம்ம அந்த பவுலில் அந்த பிளேடை வந்து ஃப்ரீசரில் வைக்கிறது நம்ம சம்மர் சீசனில் வச்சா போதும். இப்போ நார்மலாக கிளைமேட்டே சில்லுன்னு தான் இருக்குது, அதனால நான் அது வந்து வைக்கலை, ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது கூட நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும், நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ரீமை நான் லோ ஸ்பீடில் தான் பீட் பண்ணியிருக்கேன். நம்ம க்ரீமோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. அதோட நான் 2 tablespoons அளவுக்கு பவுடர் சுகரும் 1/2 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் கேக் பண்ணுறீங்களோ அந்த எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மறுபடியும் லோ ஸ்பீடில் வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ரீம் எப்பயுமே லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வால்யூமும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். நம்ம எடுத்த உடனே மீடியம் ஸ்பீடில் வச்சு நம்ம பீட் பண்ணும்போது ஸ்டிஃப் பிக்ஸ் வந்து சீக்கிரமாகவே கிடச்சிரும். அதே மாதிரி சீக்கிரமாகவே க்ரீம் வந்து மெல்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து பீட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற க்ரீம் எல்லாத்தையும் ஸ்க்ராப் பண்ணி உள்ளே எடுத்து விட்டுட்டு மறுபடியும் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போயும் பார்த்திங்கன்னா நான் லோ ஸ்பீடில் தான் வச்சு பீட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நிறைய பேர் வந்து 1/2 kg கேக், 1 kg கேக்குக்கெலாம் எவ்வளோ க்ரீம் எடுக்கணும் அப்படின்னு மெஷர்மெண்ட் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. கேக்கோட டெக்கரேஷனை பொறுத்து தாங்க க்ரீம் மெஷர்மெண்ட் வந்து மாறும். நீங்கள் கேக்கில் வந்து க்ரீம் வச்சு நிறையா டெக்கரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிகமாக க்ரீம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நான் க்ரீம் வந்து ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷன் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக க்ரீம் எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் மறுபடியும் பீட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற க்ரீம்லாம் ஸ்க்ராப் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். க்ரீம் வந்து சைடில் கம்மியாக தான் பட்டுட்ருக்கு, ஸோ க்ரீம் வந்து திக்காக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 minutes இருக்கும்னு நினைக்கிறேன், க்ரீம் வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், மீடியம் ஸ்பீடுக்கு வந்து மாற்றிக்கிறேன். மீடியம் ஸ்பீடுக்கு மாற்றிட்டு நான் மறுபடியும் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ரீமை வந்து ஒரே டைரெக்ஷனில் பீட் பண்ணுங்கள், ஒன்று கிளாக் வைஸ் இல்லைனா ஆன்டி கிளாக் வைஸ், ரெண்டு டைரெக்ஷன் ஏதாவது ஒரு டைரெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே டைரெக்ஷன்லேயே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பீட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் நல்லாவே திக்காயிடுச்சு. வால்யூமும் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுனதுக்கும் இப்போக்கும் எவ்வளோ அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு. க்ரீம் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பீட்டர் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு பேர் தான் சாஃப்ட் பீக்குன்னு சொல்லுவாங்க.
நிறைய பேர் வந்து இந்த சாஃப்ட் பீக் ஃபார்ம் ஆனோடனே இதுதான் ஸ்டிஃப் பீக் அப்படின்னு நினச்சிட்டு பீட்டர் வந்து ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து பீட்டர் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் க்ரீம் கண்டிப்பாக மெல்ட் ஆகும். நீங்கள் என்ன தான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணாலுமே நீங்கள் வெளியில் எடுத்து வச்ச உடனே அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அதுதான் ஸ்டிஃப் பீக்ஸ் அப்படின்னு நினச்சி அதோட விட்டுறாதீங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2-3 minutes வந்து பீட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் லோ டு மீடியம் ஸ்பீடில் தான் வந்து பீட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 minutes ஆயிருக்கு. எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த க்ரீமுக்கும் இப்போ இருக்கிற க்ரீமுக்கும் க்ரீம் வந்து நல்ல ஸ்டிஃப் பீக்ஸாக வந்து பீட் ஆகிடுச்சு. நம்ம பீட் பண்ணும்போதே அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நம்ம பீட்டர் வந்து அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்காது, கொஞ்சம் டைட்டாக பிடிக்கும் பீட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம க்ரீம் எவ்வளோ சூப்பராக பீட்டாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி இழுத்து பார்க்கும்போது அதில் ஏர் பபிள்ஸே தெரியக்கூடாது. அப்போ தான் நம்ம க்ரீம் வந்து பர்ஃபெக்டாக பீட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் அப்படி பார்க்கும்போது அதில் ஏர் பபிள்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓவர் பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்பேச்சுலா வச்சு நான் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். நம்ம க்ரீமு எந்த டைரெக்ஷனில் திருப்பினாலுமே அப்படியே நிற்கிது. அதே மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி தட்டினா கூட டக்குன்னு கீழே விழுகக்கூடாது. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், நம்ம க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் க்ரீம் பீட் பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு ஸ்டிஃபாக இருக்கும், சீக்கிரமாகவே மெல்ட் ஆகாது. இந்த க்ரீமை யூஸ் பண்ணி நான் பண்ண பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெசிபி வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம க்ரீம் வந்து எவ்வளோ ஸ்டிஃபாக எவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு. இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.